ஹாய், நான் ஆகாஷ் விஜய். இன்றைக்கி எபிசோடில் நம்ம ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய பேசிக்கான ஒரு 5 எலிமெண்ட் என்னென்ன அப்படின்றதையும், அதை தாண்டி அட்வான்ஸ் லெவலாக எக்ஸ்ட்ரா ஒரு 3 எலிமெண்ட்டையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 8 எலிமெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது வரைக்கும் நம்ம டியூஸ்டே அண்ட் சாட்டர்டேஸில் தான் வீடியோஸ் போட்டுருந்தோம். இதுக்கப்புறமா வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டேன்னு சொல்லி 3 நாள் வந்து வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் டேக் ஓகே அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து 5:30 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். ஸோ 5 to 5:30 இந்த ரேஞ்சில் எங்கள் வீடியோஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம எந்த எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு தீம் வேணும். நம்ம ஒரு ஸ்டோரி பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு பிளாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தீம் இல்லை தீசிஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணிடணும். இந்த தீமில் தான் இந்த ஸ்டோரி இருக்க போகுது, இந்த தீசிஸில் இந்த ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த தீம், தீசிஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட மெசேஜ் என்னென்னா, உங்கள் படத்தில் ஒரு அண்டர்லையிங் மெசேஜ் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் இதில் என்ன சொல்ல வரீங்க, என்ன விஷயத்துக்காக படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து தீம். உங்கள் படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு மெசேஜை சொல்ல போகுது, உங்கள் படத்தில் அண்டர்லைங், அதாவது நீங்கள் டைரெக்டாக வந்து இதுதான் மெசேஜ் அப்படின்னு காட்டாமல் அதை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுப்பீங்களே, ஒரு தீம் இருக்கும்ல உங்கள் படத்துக்கு, அந்த தீமை நீங்கள் முதல்ல செட் பண்ணிடணும். இப்போது ஸ்டோரி எழுதுகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை செட் பண்ணுறதே கிடையாது. ஒரு ஸ்டோரி என்கிட்ட சொன்னாங்கன்னா, நான் வந்து இதோட எதுக்கு நீங்கள் இந்த கதையை சொல்கிறீங்க, இதோட தீம் என்ன, தீசிஸ் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லாமலே வந்துட்டு ஸ்டோரி டெவலப் பண்ணுறாங்க, கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, பிளாட் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் படத்துக்குன்னு ஒரு தீம் இருக்கணும், ஒரு தீசிஸ் இருக்கணும். இந்த படம் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்றது தான் வந்து தீம். நீங்கள் இந்த படம் மூலமாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற அந்த தீமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஷுவராக இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோரி டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து ஈஸியாக வந்து எல்லாம் வந்து கரெக்டான இடத்துல வந்து ஈஸியாக உட்காரும். சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு தீம் செட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது என்ன தியரி நம்ம வந்து இந்த கதையில் சொல்ல போகிறோம் அப்படின்ற அந்த தீமை நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணதுக்கப்புறமா, இதை யார் மூலமாக சொல்ல போகிறோம் அப்படின்ற விஷயம் அரைஸ் ஆகுது, அதுதான் கேரக்டர்ஸ். அப்போ ரெண்டாவது எலிமெண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது கேரக்டர்ஸ். நீங்கள் வந்து அடுத்தது கேரக்டர் டெவலப் பண்ணும். கேரக்டர் மொத்தம் 3 லெவல் இருக்குன்னு சொல்லலாம், மெயின், செகண்டரி, அதுக்கப்புறம் தேர்டில் இருக்கிறது ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ்க்கு வந்து படத்தில் அவங்களுக்கு ஒரு பேர் தேவையா, அவங்களுக்கு ஒரு கோல் தேவையா அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணணும். ஒரு கேரக்டர் ரொம்ப மெயினாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும். அவங்க வந்து படத்தில் சும்மா வந்துட்டு போனவங்களா இல்லாமல் அந்த படத்தில் அவங்க இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கணும், அந்த படத்தில் அவங்களுக்குன்னு ஒரு மோட்டிவ்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் வந்து இருக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த மெயின் கேரக்டர்ஸ் மூலமா நமக்கு ஸ்டோரியை நகர்த்த ஹெல்ப் பண்ற செகண்டரி கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணும். அதுக்கப்புறமா தேர்ட் வந்து பேக்ரவுண்ட் ஆக்டர்ஸ், ஒரு சீனுக்கு வந்துட்டு போறவங்க, ரெண்டு சீனுக்கு வந்துட்டு போறவங்க, அந்த மாதிரி வந்து தேர்ட் லெவலில் கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு படத்தில் ஒரு கோல் இருக்கணும், மோட்டிவ் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் கேரக்டர் டெவலப் பண்ணீங்கன்னா உங்களோட கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஒரு வீக்னஸ் இருக்கணும், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அந்த கேரக்டருக்கான டெப்த்து வந்து உங்கள் படத்தில் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தீம் செட் பண்ணிட்டோம், அதாவது ஒரு மெசேஜ் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு மெசேஜை சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டர்ஸையும் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மூணாவதாக பண்ண வேண்டிய விஷயம், இதுதான் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிளாட். பிளாட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டோரி வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் வேணால் இருக்கலாம், ஆனால் 5 விஷயம் வந்து மெயினாக இருக்கணும். ஒரு பிளாட்டில் 5 விஷயம் இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டப் இல்லை எக்ஸ்போசிஷன். செட்டப் அப்படின்றது உங்கள் கேரக்டர்ஸ் வந்து எப்படி வாழ்கிறாங்க, எங்கே வாழ்கிறாங்க, இப்படி போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களோட செட்டப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடணும். முதல்ல ஆடியன்ஸுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு படத்தை பார்க்குறோம், இந்த கேரக்டர்லாம் எங்கே வாழ்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இவங்களோட மோட்டிவ் என்ன, இப்படின்ற விஷயம் வந்து முதல்ல ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடணும். அப்போ தான் ஆடியன்ஸால் வந்து அந்த கேரக்டர் கூட முதல்ல கனெக்டே ஆக முடியும். அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ரைசிங் ஆக்ஷன். அதாவது நம்ம இப்போ கேரக்டர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த கேரக்டர்ஸ்க்கு எதனா ஒரு பிரச்சனை வரணும், ஒரு ப்ராப்ளம் வரணும். அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களோட ஒரு சுச்சுவேஷனால் வர ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மூணாவது பர்சனால் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். அது வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோமோ அதை பொறுத்தது. ஆனால் அந்த கேரக்டருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் படம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகும், ஃபர்தராக வந்து நம்மளை ஸ்டோரி வந்து கொண்டு போக முடியும், இல்லைனா வந்து படம் ஒரே இடத்துல நின்றுடும். இப்போ இந்த ரைசிங் ஆக்ஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ்ன்றது என்னென்னா, இந்த ரைசிங் ஆக்ஷனில் வந்தக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக நம்ம ஹீரோவோ இல்லை ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி அதிலிருந்து வெளியே வராரு அப்படின்றது கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் 4வது பார்ட் ஃபாலிங் ஆக்ஷன். இந்த ரைசிங் ஆக்ஷனில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆச்சோ, இப்போ இந்த
கிளைமேக்ஸில் ஒரு ஹை பாயிண்ட் கொண்டு போயிட்டு எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகுது அப்படின்றது ஃபாலோயிங் ஆக்ஷன். கடைசியாக வந்துட்டு ரெசொல்யூஷன், இந்த படத்தை வந்து அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க, என்ன ஒரு கருத்து சொல்லி முடிக்கிறாங்களோ, எப்படி அவங்க வந்து இந்த படத்தை என் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரெசொல்யூஷன். அப்போது ஒரு ஸ்டோரி எழுதும் போது நம்ம இந்த பிளாட் பாயிண்ட்ஸ் அஞ்சுத்தையும் வந்து மைண்டில் வச்சு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. சரி ஓகே, இந்த பிளாட் பாயிண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடிய இந்த நாலாவது எலிமெண்ட் செட்டிங், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதை வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஸ்டோரி எழுதும் போது மைண்டில் வச்சுக்கிறதே கிடையாது. இந்த செட்டிங் அப்படின்றது என்னன்னா, உங்கள் கதை எங்கே நடக்குது, எந்த காலத்தில் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இது ரொம்ப முக்கியமா, இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு உங்கள் படம் எப்படிப்பட்ட லேண்ட்ஸ்கேப்பில் நடக்குது அப்படின்றது தெரியணும். ஏன்னா ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஹேவியர் இருக்குது. இப்போ லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு நான் சொன்னால் தமிழில் வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், ஒரு அஞ்சு லேண்ட்ஸ்கேப் இருக்குது, குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட்ஸ்கேப்பை நீங்கள் முடிவு பண்ணணும், எப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம கதை நடக்க போகுது. ஏன்னா ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்லேயும் ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதும் அதோட பிஹேவியரும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் படம் வந்து இந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் எந்த லேண்ட்ஸ்கேப்பில் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் முதல்ல வந்து டிசைட் பண்ணும். அதுக்கப்புறமா சீசன். சீசன் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு நாலு சீசன் இருக்குது, சம்மர், வின்டர், ஃபால், ஸ்ப்ரிங் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு சீசன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நாலு சீசனில் உங்கள் ஸ்டோரி வந்து எந்த சீசனில் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு ஒரு சீசன்லேயும் வந்து நம்ம ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். நம்ம ஒரு சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படுவோம், எரிஞ்சு எரிஞ்சு உழுவோம், எதுக்கு எடுத்தாலும் சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப காண்டாகும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வின்டர்லேயோ ரெய்னி சீசன்லேயோ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி இருக்காது. ஸோ நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அப்படி ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் ஹியூமன் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பண்ணும்போது உங்கள் படம் வந்து இன்டெப்த்தாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா சீசன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு டேலையே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கப்பிள் சண்டை போடுறதும், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க காலையில் ஒரு சண்டை போட்டாங்கன்னா அவங்களோட டே எப்படி போகும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மதியானம் 12 மணிக்கு உச்ச வெயிலில் சண்டை போட்டாங்கன்னா அந்த சண்டை வந்து எவ்வளோ உக்கிரமாக இருக்கும்ன்றதை யோசிங்க. அதே வந்து ஒரு ஈவினிங் அவங்க சண்டை போடுறாங்க, ஒரு 7:00 8:00 மாதிரி சண்டை போடுறாங்கன்னா அந்த சண்டை ஈஸியாக முடிஞ்சிடும், ரீசன் ஏன்னு உங்களுக்கே தெரியும். அதே வந்துட்டு ஒரு 12 மணிக்கு மேலே நடுராத்திரியில் சண்டை போடுறாங்கன்னா அது வந்துட்டு பயங்கரமான விளைவுகளை கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இப்படி எந்த டைமில் வந்து உங்கள் கேரக்டர் வந்து இந்த வேலையை பண்ண அப்படின்றதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஹேவியர் இருக்குது. அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து ஒரு ஸ்டோரி எழுதும் போது நம்ம படம் வந்து ஈஸியாக ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. 5th element கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட் அப்படின்றதுக்கான கரெக்டான தமிழ் வேர்டு கூகுளில் டைப் பண்ணால் மோதல் அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது உங்கள் கேரக்டர் வந்து ஒன்று வேறு ஒரு கேரக்டர் கூட வந்து மோதணும், இல்லை அவங்களோட எமோஷன்ஸ் கூடயே அவங்க மோதணும், இல்லை இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட மோதணும். அது வந்து எப்படிப்பட்ட கான்ஃப்ளிக் சாவனா இருக்கலாம், ஆனால் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கணும். கான்ஃப்ளிக்ஸ் இருந்தால் தான் பார்க்குற நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த 5 element இல்லாமல் உங்களால் ஒரு ஸ்டோரி வந்து பண்ணவே முடியாது. இதில் நிறைய பேர் வந்து இந்த 4 point எல்லாருக்குமே தெரியும், பிளாட்டு தெரியும், அவங்களுக்கு செட்டிங் தெரியும், இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் தீமுன்றதை விட்டுருவாங்க. அந்த தீமுன்றது உங்கள் படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திருப்பி சொல்கிறேன், ஏன்னா ஒரு தீமோ தீசிஸோ இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதுனீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா தீசிஸ் தீம் அப்படின்றது உங்கள் இந்த படம் பார்த்தா என்ன நடக்க போகுது, இந்த படத்தில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன, அதாவது எல்லா படமும் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் உங்கள் படத்தில் நீங்கள் ஒரு அண்டர்லையிங்காக ஒரு விஷயம் வச்சுருப்பீங்கள, இந்த படம் பார்த்து முடிச்சா இப்படி ஒன்று நடக்கும்ன்ட்டு அது தெரியணும். நீங்கள் அந்த தீமில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஸ்டோரியை வந்து ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு சீனை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஃபாலிங் இன் டூ பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து அந்தந்த இடத்துல வந்து எல்லாமே உட்காந்துடும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த தீமை வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து கன்சிடர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதும்போது. இது இல்லாமல் ஒரு 3 point முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்ன அப்படின்னா 6th point ரெசொல்யூஷன். இந்த ரெசொல்யூஷன் அப்படின்றது பிளாட் பாயிண்ட்டில் ஒரு விஷயமா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பட் ஸ்டில் நான் இதை தனியாக ஒரு எலிமெண்ட்டாக சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் படத்தை எப்படி முடிக்கிறீங்க அப்படின்றது தான் ஆடியன்ஸ் மனசில் உங்கள் படம் எவ்வளோ நாளைக்கு தங்க போகுது அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். இப்போ ரீசெண்டாக வந்த சைக்கோ படம் எடுத்துப்போம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு சைக்கோவாக இருக்கிறான், பொண்ணுங்களெலாம் கூப்பிட்டு வந்து கொலை பண்ணுறான். அப்படி ஒருத்தனை வந்து ஆதித்யாவை வந்து மன்னிச்சு விடுறாங்க. ஓகேவா, மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறமா அந்த சைக்கோ வந்து தற்கொலை பண்ணிக்கிறான் சொல்லி அந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. இப்போது அந்த ரெசொல்யூஷன் வந்து மக்கள்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டை உருவாக்குது. அந்த பொண்ணு வந்து அப்படி மன்னிக்கிறது கரெக்டாக, மிஷ்கின் சார் சைடில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே அவனை கடைசியில் மன்னிக்கிறது தான் வந்து மனித நேயம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படி ஒரு பாயிண்ட்டும் இல்லை, இத்தனை பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணவனை வந்துட்டு நம்ம மன்னிச்சு விடுறது எப்படி ஒரு நியாயமாக இருக்கணும், அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சைடும் அப்போது அந்த படத்தை பற்றின ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து டெவலப் பண்ணுது. ஒரு படம்
பார்த்து முடிக்கும்போது அப்படி ஒரு ஆர்குமெண்ட் டெவலப் பண்ணால் அது ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்படி நம்ம படத்தோட ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மக்களை வந்து யோசிக்க வைக்கணும், இல்லைனா சம்டைம்ஸ் நம்ம ஓப்பன் எண்டாக கூட வந்து ஆடியன்ஸ் கிட்ட விட்டுலாம். ஆனால் உங்கள் ரெசல்யூஷன் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, ஒரு 2 hour 2.5 hour எவ்வளோ நேரம் நீங்கள் படம் எடுத்தாலுமே சரி, அவ்வளோ நேரம் ஆடியன்ஸ் உங்கள் படத்தை பார்த்ததுக்கான ரிசல்ட் வந்து கடைசியில் அந்த ரெசல்யூஷன், நான் இதுக்கு தானே இவ்வளோ நேரம் படம் பார்த்தேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அது. அப்போ நீங்கள் அங்கே வந்து எதனா ஒன்று ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்தாகணும், டெலிவரி பண்ணி ஆகணும். இவ்வளோ நேரம் ஒரு 2 hour 1 hour உங்கள் படத்தை பார்க்குறாங்கன்னா அட்லாஸ்ட் அவங்களுக்கு டேக் அவேன்னு ஒன்று இருக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெசல்யூஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த எலிமெண்ட்டுக்கு போயிடலாம். 7th எலிமெண்ட், பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நிறைய பேர் வந்து யோசிக்கிறதே கிடையாது. உங்கள் கதையை நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல போகிறீங்க, அந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல போகிறீங்களா, இல்லை தேர்ட் பர்சன் பர்சன்ல கிடப்பீங்களா, அதாவது வேறு ஒருத்தர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணால், வெளியேருந்து ஒருத்தர் இந்த கதையை ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி நரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவாக இருந்துச்சுன்னா, நான் இந்த கதையை சொல்கிறேன், எனக்கு நடந்ததை சொல்கிறேன் அப்படின்னா என்னால் என் வாழ்க்கையில் நடந்தது மட்டும்தான் சொல்ல முடியும், நான் பார்த்தது நான் கேட்டது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். தேர்ட் பர்சன் நரேட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அந்த ஃப்ரீடம் கிடச்சிடும், நம்மளால் வந்து இந்த கேரக்டருக்கு நடக்காத ஒரு விஷயத்தை கூட நம்மளால் படத்தில் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றதால நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் கூட நம்மளால் வந்து டேரெக்டாக வந்து அட்டாச் ஆக முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசுரன், வடச்சென்னை இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் நரேட்டிவ்ல இருக்கும், அன்புக்கு இப்படி நடந்துச்சு, இந்த கேரக்டர் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அந்த கேரக்டர் கூட வந்து கொஞ்சம் அட்டாச் ஆகிறது வந்து கம்மியாக சான்ஸ் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டோம். லாஸ்ட் எலிமெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இந்த பெர்ஸ்பெக்டிவும் பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிப்பாங்க, அது கிடையவே கிடையாது. பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது யார் பார்வையில் இந்த கதையை நம்ம சொல்கிறோம் அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் வியூ. பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது ஒரு ஒரு கேரக்டரும் இந்த வேர்ல்டை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது பெர்ஸ்பெக்டிவ். இந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது, இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கேரக்டருக்கு வந்து எது மூலியமாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் எங்கே பிறக்கிறாங்க அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து அவங்களோட அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட லொக்கேஷனில் வாழறாங்க, இப்படின்ற எல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தனுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவை வந்து கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட லைவாக வந்து ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து ஓவராக பொசசிவு, அந்த பொண்ணு வந்து பசங்க கூட பேசினா வர கோவம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு இந்த வேர்ல்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னா, அவன் சின்ன வயசுலேருந்து பாய்ஸ் ஸ்கூல்லே படித்து வளர்ந்தான், பாய்ஸ் ஸ்கூல்லேயே இருந்தான், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில், அவன் ஃபேமிலியில் வந்து அவன் பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் அதெல்லாமே அந்த மாதிரி இருந்ததால் அவனுக்கு பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பெர்ஸ்பெக்டிவ். இப்படி ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு படத்தில் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கலாம். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ், பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சு ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து மீனிங்ஃபுல்லாகவும் ஒரு ப்ராப்பரான ஒன்றாகவும் இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. நான் 8 பாயிண்ட் சொல்லியிருந்தாலுமே இதில் மிக முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த தீம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த தீம் தான் வந்து கோட்டை விட்டுறாங்க, அந்த தீமோ ஒரு தீசிஸோ இல்லாமல் ஒரு படம் எடுக்கிறது. நான் திருப்பியும் தீம்னா என்னன்றதை சொல்லிடுறேன். தீம் அப்படின்றது ஒரு அண்டர்லையிங் மெசேஜ், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இந்த படம் மூலமா என்ன ப்ரூவ் பண்ண வரீங்க, என்ன தியரி சொல்ல வரீங்க அப்படின்றது தீம். அந்த தீமில் நீங்கள் ஷுவராக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ஸ்டோரி வந்து ஈஸியாக வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த தீமில் ஸ்ட்ராங்காக இருங்க. சரி ஓகே, இப்போ இந்த 8 எலிமெண்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களால் பெட்டரான ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் கூட நீங்கள் தனியாக வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அங்கே வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி வேறு எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் கொடுப்போம். ஸோ நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டேக் ஓகே அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.